ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சுமன் சார் எப்படி இருக்கீங்க? வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டது ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது ஐசிசி T20 உலக கோப்பை இருக்கு இல்லையா, அடுத்த வருஷம் தள்ளி போட்டுட்டு ஐபிஎல்ல ஒரு வேளை அந்த கேப்ல நடத்த கூடுமோ அப்படிங்கறதும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒலிம்பிக் போட்டிகள் போன்ற பல முக்கிய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வந்து ஒத்தி போயிருக்கு. அதனால ஒரு பாசிபிலிட்டி, இப்ப நான் பாக்குற ஒரே பாசிபிலிட்டி அது ஒண்ணுதான். ஏன்னா இது ஜூன் ஜூலை அந்த மாதிரி பீரியட்ல முதல்ல யோசிச்சுட்டு இருந்தாங்க, ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு விண்டோ கிடைக்குமான, அது இல்லங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் இப்ப ஜூலை ஆகஸ்டுக்குள்ள இதெல்லாம் தீராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அடுத்த கட்டமாக அந்த விண்டோ, ஏன்னா மத்த டைம் எல்லாம் வந்து ஏற்கனவே கமிட்மெண்ட் கமிட்டட் டூர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்கோர்ஸ் இப்போ இதுக்கப்புறம் அந்த டூர் ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் ஆகும். ஆனாலும் நான் கேள்விப்பட்டது இது ஒரு அவுட்சைட் சான்ஸ், இது கூட நடக்கும் இல்லை, இது ஒரு அவுட்சைட் சான்ஸ். ஒருவேளை உலகக்கோப்பை T20 அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்பட்டால் அப்ப அந்த விண்டோல அதுக்குள்ள எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுச்சுனாக்கா நடத்தலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி. அதனாலதான் வந்து இது வரைக்கும் அவங்க ஐபிஎல் இந்த ஆண்டு கேன்சல் ஆகுதுங்கிற அறிவிப்பு வரல, இன்டெஃபினிட்லி போஸ்ட்போன்ட், காலவரையற்ற ஒத்திவைப்புன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார். அண்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரியே தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு நியூஸும் வந்து சைமென்டேனியஸா போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல வரவும் முடியாது, நம்ம இங்கேருந்து அங்கேயும் போகவும் முடியாது. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லாம இந்த வருஷம் ஐபிஎல் நடைபெறும், இந்தியன் பிளேயர்ஸை மட்டும் வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அது வந்து உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ட்ரூ இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறது தான் ஐபிஎல்லுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நம்ம லோக்கல் பிளேயர்ஸ் மட்டும் வச்சு ஆடினாக்க உங்களுக்கு டிவி ஆடியன்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது, ரெண்டாவது உங்களுக்கு அட்வர்டைசர்ஸும் பெருமளவுல வந்து பணத்தை செலவழிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிற ஒரு சூழல்ல அட்வர்டைசர்ஸ் ஏற்கனவே வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. இப்போ அதுல வந்து பெரிய ஸ்டார்ஸ் இல்லைங்கிற போது வெறும் இந்தியன் ஸ்டார்ஸ் மட்டும்தான் இருப்பாங்கிற போது அது அவங்களும் வந்து பெருமாளவுல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் நடத்துவாங்கன்னு நான் நினைக்கல. ஓகே சார், ஓகே சார். அண்டு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபிஎல் நம்பி தான் நிறைய பேரோட லைஃப் அப்படிங்கிறது வந்து இருந்தது, பிளேயர்ஸோட லைஃபு. அதுல ரொம்ப குறிப்பா வந்து எம்எஸ்டிஏ வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க, ஐபிஎல் விளையாண்டாதான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த வருஷம் ஐபிஎல்லே நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்ன சார் நடக்கும் அடுத்து? மிக முக்கியமா அதாவது பிளேயர்ஸுக்கு லைஃப்ங்கிறது வந்து பார்க்கணுங்கிறது வந்து வேற கான்டெக்ஸ்ட பார்க்கணும். ஏன்னா அடுத்த வேளை உணவுக்கே வந்து கோடிக்கணக்கான மக்கள் தணவி கொண்டிருக்கிற ஒரு இதுல ஒரு ஆண்டு ஐபிஎல் நடக்கலைன்னாக்கா ஒண்ணுமே ஆகாது. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வறுமையில வாடிக்கொண்டிருக்கும் நபர்களும் அல்ல. அதனால வந்து நம்ம அந்த ஆங்கிள் இருந்து நம்ம அதை பார்க்கவே முடியாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு போட்டியை வந்து இந்த ஆண்டு இந்த தொடரை நடத்தணும் அப்படின்னாக்கா அந்த அக்டோபர் நவம்பருக்கு முன்னாடி இது சாத்தியம் என்று எனக்கு தோணவில்லை. வித் ஸ்பெக்டேட்டர்ஸ் இல்ல க்ளோஸ்ட் ஸ்டேடியம்ல நடத்துறதுன்னா ஆகஸ்ட், பட் அதுக்குள்ள உங்களுக்கு இன்டர்நேஷனல் டிராவல் ரெஸ்க்யூ மாறதே இப்போ பரவலாக பேசப்படுகிறது. ஜூன் ஜூலை ஆயிடும் வெளிநாட்டிலிருந்து டிராவல், அதுக்கப்புறம் கூட சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம், சில நாடுகளில் இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வருவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. உறுதியா எனக்கு அக்டோபர் நவம்பருக்கு முன்னாடி சாத்தியம் என்று தோணவில்லை. ஓகே சார். ஆக்சுவலி இப்போ நீங்க சொல்றது வந்து இந்த வேர்ல்டு கப் டைம்ல பிளான் பண்ணி இருந்ததை இந்த வாட்டி ஐபிஎல் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதுதான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதாக எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இந்த மாதிரி அந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப் அடுத்த வருஷம் போஸ்ட்போன் பண்ணிட்டாக்க அந்த கேப் இருக்கும் இல்லையா, ஏன்னா அந்த டைம்ல வேற எந்த நாடும் வேற எந்த டோர்னமெண்ட்டும் விளையாட மாட்டாங்க, வேற எந்த சீரீஸும் விளையாட மாட்டாங்க. ஏன்னா அது ஏற்கனவே
T20 உலக கோப்பைக்காக செட்டப் ஆட் பண்ணது. சோ அந்த டைம்ல இதை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா அவங்க கிட்ட இருக்கு. அது நடக்குமாங்கிறது பொறுத்து தான் பாக்கணும். சப்போஸ் இப்போ IPL மொத்தமா கேன்சல் பண்ணிட்டு அந்த T20 உலக கோப்பை நடத்த ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுதாங்க, T20 உலக கோப்பையை பற்றி இதுவரை எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனா மிக முக்கியமா நம்ம ஒண்ணு பாக்கணும், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அரசாங்கங்கள் வெளிநாட்டு சர்வதேச டிராவல் வந்து எப்போ திறந்து விட போறாங்கிறத பத்தி அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஒரு செய்தி வந்தது, ஆஸ்திரேலியா வந்து இந்த ஆண்டு இறுதி வரை ஓவர்சீஸ் டிராவலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறத, அது வந்து அறிவிப்பு இல்லை, அதை பத்தி பரிசீலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அந்த மாதிரி வந்ததுன்னா ஆப்வியஸ்லி இந்த ஆண்டு நடத்த முடியாது. அதனால் அது அதான் அடுத்த சில வாரங்களில் இது எப்படி இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்கிறதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அவங்க முடிவு எடுப்பாங்க. ஓகே சார், ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், நீங்க இடையிலே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த க்ளோஸ்டு ஸ்டேடியத்துல மேட்ச் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி ஒரு நாங்களும் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு சார் பாசிபிள்? சப்போஸ் அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற பொருளாதார கண்டிஷனுக்கு அது வந்து கரெக்டா என ஒரு இதா இருக்குமா? இல்ல, பொருளாதார கண்டிஷன் அப்படிங்கறது இது ரெண்டு விதத்துல பாக்கலாங்க. இந்த லாக்டவுன நம்ம 21st தேதியிலிருந்து 20th தேதியிலிருந்து நம்ம ஈஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அரசு. அது எந்த அளவுக்கு ஈஸ் பண்ண போறாங்கிறது பொறுத்து இருந்தா பாக்கணும். ஆனால் இப்ப இல்லைன்னா கூட மே மாதம் 3rd, 4th தேதிக்கு பிறகு நம்ம ஈஸ் பண்ணிதான், ஓரளவுக்கு ஈஸ் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை பொருளாதார ரீதியா. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு க்ளோஸ்ட் ஸ்டேடியத்துல சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி சில ரூல்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்ஃபேக்ட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தொகுத்து வச்சிருந்தேன், அதாவது இந்த மாதிரி சோசியல் டிஸ்டன்சிங் எப்படி கேம்ல மெயின்டைன் பண்ணி ஆட முடியும், எப்படி இந்த டீம் ஹைஃபை செலிப்ரேஷன் அதெல்லாம் இல்லாம. அதனால அது கிரிக்கெட்டாக இருக்குமா, நம்ம வழக்கமாக பார்த்து அதாவது பழகி போன அந்த கிரிக்கெட்டுடைய எக்ஸைட்மெண்ட் வருமானு தெரியல. அதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கிறது. ஓகே, அதுல ஒரு ரெண்டு மூணு இது தொகுப்புகள் மட்டும் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அதாவது ஒண்ணு வந்து இந்த ஒரு விக்கெட் விழுந்த பிறகு எல்லாரும் ஒன்று கூடி செலிப்ரேட் பண்றது அலோவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ் வேணுமா வேண்டாமா, மேபி எல்லா டிசிஷனுமே வந்து டிவி அம்பையர் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ட்ரிங்க் பிரேக்ல வந்து எல்லாரும் ஒன்று கூடதை தவிர்த்து ப்ரீ அரேஞ்ச் இடத்துலயே அவங்களுக்கு தேவையான ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் பாட்டில் ட்ரிங்க் அதெல்லாம் அங்க வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு இனோவேஷனுக்கு வழி இருக்கு, பட் அது எவ்வளவு தூரம் அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கறது பார்க்கணும். ஓகே சார், அண்ட் இந்த COVID-19 வந்து கிரிக்கெட்டை பெருமளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அது ஒரு என்டர்டைன்மெண்ட தாண்டி, ஏன்னா இந்த பொருளாதார இதுல வந்து எங்களுக்கு சுத்தர ஐடியா இல்ல கிரிக்கெட்ல எப்படி இது மோசம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற விஷயங்களை எல்லாம் வந்து இந்த COVID-19 கிரிக்கெட்டை ரொம்ப பாதிச்சிருக்கா? நிச்சயமா பாதிப்பு, எல்லா விளையாட்டுக்கும் பாதிப்பு இருக்கு. ஏன்னா இதுல பொருளாதாரம் பொதுவாக பாதிக்கப்பட்டால் விளையாட்டு துறைக்கு வரும் அந்த ஸ்பான்சர்ஷிப் குறையும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது வந்து நான் எசென்சியல் ஸ்பெண்டிங், அதாவது முதல்ல வந்து உங்க வியாபாரத்துக்கு வியாபாரத்தை நடத்துறதுக்கு உங்க எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் இருந்தாதான் நீங்க அதுக்கப்புறம் போய் விளையாட்டுல எல்லாம் நீங்க ஸ்பான்சர் பண்ணி பப்ளிசிட்டி தேட முடியும். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க அட்வர்டைசிங் பட்ஜெட்டை குறைப்பாங்க, ஸ்பான்சர்ஷிப் பட்ஜெட்டை குறைப்பாங்க. சோ குறைக்கும் போது நிச்சயமா கிரிக்கெட் இல்ல அனைத்து விளையாட்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, அது ஓராண்டு 1.5 ஆண்டு காலத்துக்கு நிச்சயமாக தொடரும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி. அண்ட் மக்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும் இந்த COVID-19 பத்தி அப்படின்னா சொல்லலாம் சார். அதான், அதாவது இது வந்து ஒரு பல மாதங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. மக்கள் வந்து இந்த லாக்டவுன் ஈஸ் அரசாங்கம் அதற்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்த பிறகு கூட மக்கள் வந்து இந்த பழக்க வழக்கங்கள், அதாவது கையை அடிக்கடி கழுவுறது, மாஸ்க் போடுறது, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, நான் எசென்சியல் டிராவல் அவாய்ட் பண்றது, இதெல்லாம் வந்து வரும் பல மாதங்களுக்கு இது இந்த நோய்க்கு ஒரு வேக்சினோ இல்லை ஒரு மருந்தோ வர வரைக்கும் நிச்சயமா கடைபிடிக்க வேண்டும். அதனால அரசாங்கம் வந்து லாக்டவுனை ஈஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம பழைய மாதிரி திரும்பி போயிடலான்னு அர்த்தம் இல்லை. இத்தகைய தற்காப்பு முறைகள் வந்து
குறைஞ்சது அடுத்த 5-6 மாதங்களுக்கு உறுதியாக தேவைப்படும். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் நெட்டிஃபரி வழியாக நாங்களும் அதான் சொல்லிக்கிறோம், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். அண்ட் கூடிய விரைவில் இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம் சார். ரம்மி விளையாடி ஜங்லி ரம்மி.com இல் பணத்தை விழலாம்.